உலக பணக்காரர் பட்டியலில் மீண்டும் முதலிடத்தில் எலான் மஸ்க். வீதியோரக் கடையில் டீ குடித்த முக்கிய நாட்டின் ஜனாதிபதி. இதனால்தான் போர் நடத்தப்பட்டது என உண்மையை உடைத்த ஜனாதிபதி புட்டின். படகு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 61 ஆக உயர்வு. நட்பு நாட்டில் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்யாவின் உளவு விமானம். மீண்டும் உலக பணக்காரர்களின் பட்டியலில் முதலாவது இடத்தை எலான் மஸ்க் கைப்பற்றியுள்ளார். புளூம்பர்க் நிறுவனத்தின் அண்மைய மதிப்பீட்டில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் கடந்த ஆண்டு டிசம்பரில் முதலிடத்தை இழந்து இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார். இதனால் பிரான்ஸ் சவுசு பொருள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான பெர்னார்ட் ஆர்லாண்ட் உலக பணக்காரர்களின் பட்டியலில் முதலாவது இடத்தை பிடித்தார். இந்த நிலையில் நேற்று டெஸ்லா நிறுவன பங்குகளின் விலை உயர்ந்து எலான் மஸ்க் மீண்டும் உலக பெரும் பணக்காரரானார். அந்த வகையில் தற்போது எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 187.1 பில்லியன் டாலராகவும் ஆர்லாண்டின் சொத்து மதிப்பு 185.3 பில்லியனாகவும் உள்ளது. இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜெர்மனி ஜனாதிபதி அலாப் இஸ்கால்ஸ்க் புதுடெல்லியில் உள்ள சாலையோர டீ கடையில் டீ குடித்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 25ஆம் தேதி இந்தியாவிற்கு வந்த ஜெர்மனி ஜனாதிபதி அலாப் இஸ்கால்ஸ் ராஷ்டிரபதி பவனில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இதையடுத்து ராஷ்டிரபதி பவனில் அவரது சம்பிரதாய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்தியாவுடன் புதிய தொழில்நுட்பங்கள், சுத்தமான எரிசக்தி மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு மற்றும் புவி அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் ஷோல்ஸ் விவாதிக்க உள்ளார். இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு புகைப்படம் வைரலாகி வருகிறது. புதுடில்லி சாணக்கியபுரியின் தெருமுனையில் உள்ள ஒரு கடையில் ஜெர்மனி ஜனாதிபதி டீ குடித்தார். டீயின் ருசி மிகவும் அருமையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். உக்ரைனிய போர் ரஷ்யாவின் உயிர்வாழ்வுக்கான போராட்டம் என ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். நேட்டோவின் அணு ஆயுத ஆற்றல் காரணமாக உக்ரைன் மீது படையெடுக்க வேண்டிய கட்டாயம் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து ஓராண்டாகியிருக்கும் நிலையில் அவர் அவ்வாறு கூறியுள்ளார். ரஷ்யா இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் வரலாற்றின் முக்கிய தருணமாக உக்ரைனிய படையெடுப்பை அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் ரஷ்ய தேசிய தொலைக்காட்சி பேசிய அதிபர் புடினின் முன்னிய சோவியத் யூனியனை உடைப்பதும் அதன் முக்கிய பகுதியான ரஷ்யாவை கலைப்பதும் எதிரிகளின் ஒரே குறிக்கோள் என்று குறிப்பிட்டார். மேலும் நேட்டோவும் மேற்கத்திய நாடுகளும் அவரது கூற்றை நிராகரித்தன. உலகின் ஆகப்பெரிய மூலப்பொருள் உற்பத்தியாளரான ரஷ்யாவை பிளவுபடுத்தி அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே மேற்கத்திய நாடுகளின் நோக்கம் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். துருக்கி நாட்டில் வசித்து வந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சோமாலியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அகதிகள் படகு ஒன்றில் ஐரோப்பிய நாடான இத்தாலி நோக்கி புறப்பட்டது. இந்த படகு நேற்று முன்தினம் இரவு இத்தாலியின் தெற்கு பகுதியில் கலாப்ரியா மாகாணத்தில் உள்ள குரோடோன் நகருக்கு அருகே கடலில் சென்று கொண்டிருந்த போது கடல் சீற்றம் காரணமாக அங்கிருந்த பாறைகள் மீது படகு மோதியது. இதில் படகுடைந்து கடலில் மூழ்கியது. படகில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் நீரில் மூழ்கினர். அவர்களில் சிலர் தாமாக நீந்தி கரை சேர்ந்தனர். இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் இத்தாலி கடலோர மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் 30 பேர் பிணமாக மீட்கப்பட்டனர். பலர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்திலிருந்து மேலும் 31 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பலியானோர் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. இன்னும் 30 பேர் மாயமாகியுள்ளனர். எனவே பலியானோர் எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகின்றது. எனினும் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு பேரடியாக அவரது மதிப்புமிக்க உளவு விமானம் ட்ரோன் தாக்குதலால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. நட்பு நாடான பெலாரஸில் ரஷ்யாவுக்கான விமான தளத்தில் வைத்து கடலில் வாங்கக்கூடிய ட்ரோன்களால் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. சுமார் 274 மில்லியன் பவுண்ட்கள் மதிப்பிலான இந்த உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரத்தில் பெலாரஸ் அரசுக்கு எதிராக குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது. சுமார் 274 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான இந்த உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரத்தில்
பெலாரஸ் அரசுக்கு எதிரான குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது. இந்த குழு கடலில் வாங்கக்கூடிய ட்ரோன் விமானத்தை தாக்கும் திறன் கொண்டதாக வடிவமைத்து இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் தாக்குதல்தாரிகள் தப்பிவிடாமல் இருக்க பெலாரஸ் அரசாங்கம் எல்லைகளை மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதற்குள் தாக்குதல்தாரிகள் பெலாரஸை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. ரஷ்யா மொத்தமாக பயன்படுத்தும் 6 விமானங்களில் ஒன்றுதான் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. குறித்த விமானமானது உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பின்னர் 12 அந்த நாட்டின் மீது பறந்துள்ளது. இதனிடையே அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதி அருகே ட்ரோன் விமானங்களை கட்டுப்படுத்தும் கருவிகளை பெலாரஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டுள்ளனர்.